அக்டோபர் மாதம் புதன்கிழமை 14ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 28ஆம் நாள் பிரதோஷம் இன்றைக்கு நந்திகேஸ்வரர் பூஜை மிகவும் சாலச் சிறப்பு. சிவபெருமானினுடைய வழிபாடு மிக நற்பலன்களை தரும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு கும்பத்திற்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இன்று முழுவதும் பிரயோகப்படுத்துவது மிகப்பெரிய நற்பலன்களை தரும். பிரதோஷ பூஜையில் நந்திகேஸ்வரர் வழியாகத்தான் எப்பொழுதும் சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த கோரிக்கை வைப்பதன் மூலம் நீங்கள் என்னென்ன நல்ல கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கை உடனே நிறைவேறிவிடும் என்பது ஐதீகம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் நற்பலனை தரும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உற்றார் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை அளிக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நினைவுகளின் மூலம் தேவையற்ற மனக்குழப்பம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதி குறையும். மனதில் எதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, கடன் விவகாரங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கடித போக்குவரத்தின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களின் மூலம் நன்மை ஏற்படும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். திடீர்னு தனவரவு உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கன்னியாராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு மன நிம்மதியை தரும். உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தடைகளை தாண்டி இலக்கை அடைவீர்கள். மனதில் பலவிதமான சிந்தனைகள் தோன்றும். பணவரவு சிறப்பாக இருப்பதால் கடன் பிரச்சனைகள் குறையும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் நிலையில் சற்று சோர்வு ஏற்படும். திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு புதுவிதமான நம்பிக்கையை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, பண வரவு தாராளமாக இருப்பதால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுபவமுள்ள பெரியவர்களின் நட்பு கிடைக்கும். எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது நிறைய பேர் இந்த ராசி பலன் நிகழ்ச்சிகளில், சார் எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்குது, சோர்வாக இருக்குது, வாழை பிடிக்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய கோச்சார பலன், கிரக பலன், இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன், தட் கெனாட் பி ரீ ரிட்டன். அதை கொஞ்சம் நல்லா அந்த நேரங்களை சரி பண்ணி நமக்கு இன்னும் தெய்வ சங்கல்பம் கிடச்சி, தெய்வ அனுகூலம் கிடச்சி நம்ம நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், மதுரை மீனாட்சி நல்லருள் புரிவாள். யாருக்காவது இப்போ டைம் கிடச்சிதுன்னா பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். தொட்டது துளங்கும், தடைகள் விலகும். மீனாட்சி உங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ப்பாள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களே, வெளிவட்டார நட்பு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கும்பராசி அன்பர்களே, தொழிலில் பல புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் வேண்டும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். மீனராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் நபர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். அவர்களுடைய இல்லத்திலும் ஏதாவது சுப நிகழ்ச்சி என்றால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தேடி வரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். வணக்கம்.